வணக்கம் நண்பா. 2021ல் வந்து நீங்க ஒருவேளை எலெக்ஷனில் நின்னீங்கன்னா உங்களை மக்கள் ஜெயிக்க வச்சாங்கன்னா நீங்க என்ன பண்ண போறதா வாக்குறுதிகள் மக்களுக்கு முன்னாடியே கொடுப்பீங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து ஆன் பண்ணி தான் வச்சிருக்கேன். கண்டிப்பான முறையில் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, அட்லீஸ்ட் 1வது எழுதுங்க. அது எப்படி வேணால் இருக்கலாம், ஃபன்னியாகவும் இருக்கலாம், இல்லைனா வந்து சீரியஸான வாக்குறுதியாகவும் கண்டிப்பான முறையில் இருக்கலாம். மக்கள் எல்லாருமே படித்து பார்ப்பாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து நான் ஒருவேளை எலெக்ஷனில் நின்னேன்னா நான் என்ன மாதிரியான வாக்குறுதிகள் கொடுப்பேங்கிற விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 ஒரு 5 வாக்குறுதியே சொல்கிறேன். ஒருவேளை இந்த வாக்குறுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் என்னைய ஓட் பண்ணிட்டு தான் நினச்சிக்கிட்டு லைக் பட்டன் இருக்கு இல்லையா, அதையுமே கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கண்டிப்பான முறையில் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஒருவேளை எலெக்ஷனில் நின்னேன்னா நான் சொல்ல போகிற ஃபஸ்ட்டு வாக்குறுதி மக்களுக்கு என்னவாக இருக்கும்னால் என்னையை ஜெயிக்க வச்சாங்க அப்படின்னா எலெக்ஷன் இருக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து எஜுகேஷன் மூலியமா கண்டிப்பான முறையில் ஸ்கூல் காலேஜ் எல்லா பேருக்குமே கற்றுக்கறும் வகையில் ஒரு சிலபஸாகவே மாற்றணும்னு ஆர்டர் போடுவேன். ஏன்பா சிலபஸாக மாற்றணும் எலெக்ஷனை போய் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பான முறையில் எலெக்ஷனுங்கிறது ஒரு எஜுகேஷன் நண்பா. எலெக்ஷனில் நம்ம நின்று சிஎம்ஓ பிஎம்ஓ ஆனோம்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் மக்களுக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து எஜுகேஷன் மூலியமா சின்ன வயசுல இருந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தெரியப்படுத்தினா மட்டும்தான் அவங்க வளர்ந்து வரும்போது சரியான பேருக்கு ஓட்டும் போடுவாங்க. அதே சமயம் வந்து எலெக்ஷனில் நிற்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஆசையுமே வரும். கண்டிப்பான முறையில் நான் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சேன்னா சிலபஸ் இருக்கு இல்லையா, ஸ்கூல் காலேஜ் சிலபஸில் வந்து எஜுகேஷன் சிஸ்டம்மை வந்து ஆட் பண்ண சொல்லுவேன். அதே மாதிரி தென் எலெக்ஷனில் நிற்கிறாங்க இல்லையா ஓட்டுக்காண்டி, ஓட்டுக்காண்டி நின்று சிஎம்ஓ பிஎம்ஓ ஆகணும்னால் கண்டிப்பான முறையில் மார்க் ப்ளஸ் ஓட் அந்த மாதிரியான கான்செப்டை சேர்த்து வச்சு யார் வந்து முன்னிலையில் இருக்காங்களோ அவங்கள தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் நான் வந்து. ஸோ அடுத்த கட்டமாக நான் சொல்ல போகிற ரெண்டாவது வாக்குறுதி வந்து மற்றவங்க மாதிரி நான் லோன் வாங்கினவங்களுக்கு வந்து லோன் வந்து ரத்து செய்யப்படும், லோன் வந்து டிடெக்ட் செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லவே வரல. நான் ஒருவேளை எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சேன்னா மக்களுக்கான என்ன செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, லோன் கொடுக்குற கம்பெனிஸ் இருக்கு இல்லையா அதை எல்லாத்தையுமே ஒன்று கூட இல்லாமல் பேன் பண்ண சொல்லுவேன். ஏன்னா லோன் கொடுக்குற கம்பெனி இருந்தால்தானே உங்களுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க, நீங்கள் லோனை வாங்கிட்டு கஷ்டப்படுவீங்க, தென் லோனை கட்ட முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. இதுவரைக்கும் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டும், ஒருவேளை நான் வந்து ஆட்சிக்கு வந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பான முறையில் லோன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, லோன் தரக்கூடிய எல்லா கம்பெனிஸையுமே பேன் பண்ண சொல்லி ஆர்டர் போடுவேன் ஃபஸ்ட்டாக. ஸோ மூணாவது அறிகுறி வந்து எல்லாமே மோஸ்ட்லி சொல்கிற மாதிரி தான் இருக்கும், பட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபார்மர் இருக்காங்க இல்லையா, விவசாயிகள் நிலத்தை வந்து விவசாயிகளுக்கே திரும்ப தர சொல்லுவேன். எப்போ வேணா இருக்கட்டும், ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி 3 இயர்ஸ் முன்னாடி நிலத்தை விற்றுருந்தாங்க, விவசாயம் நடக்க முடியலைங்கிற பட்சத்தில் வந்து விவசாயிகள் நிலத்தை விற்றுருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் மேபி வந்திருக்கலாம், பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸை வந்து அந்த நிலத்தை செக் பண்ணி பார்த்த சொல்லு கவர்மெண்ட்னால, அப்படி செக் பண்ணி பார்த்த சொல்லிட்டு அந்த நிலம் உண்மையிலேயே வந்து விவசாயிகளோட நிலமா, அந்த நிலத்தில் வந்து விவசாயம் செய்யலாமா, சக்ஸஸ் ஆகுமான்னு ஃபுல்லாக அனலைஸ் பண்ண வச்சுட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பான முறையில் அந்த நிலத்தை வந்து எந்த விதமான பணமுமே இல்லாமல் அந்த விவசாயிகளுக்கே திரும்பவும் தர சொல்லுவேன். அதுக்கு மேலே இருக்க இண்டஸ்ட்ரி என்னப்பா பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இண்டஸ்ட்ரியை வந்து ஒன்று எடுக்க சொல்லுவேன். அப்படி அவங்க எடுக்க மாட்டாங்கன்னு சம் ப்ராப்ளம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியோட பில்டிங்ஸ் இருக்கு இல்லையா அதோட சேர்த்து நிலத்தையுமே விவசாயிகளுக்கு கொடுப்பேன், அந்த இண்டஸ்ட்ரியோட ஓனருமே இனிமேல் விவசாயிகள் தான் அப்படின்னு சொல்கிற ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வருவேன். நாலாவது விஷயம் வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொரோனோ லாக்டவுன்னு சொல்லிட்டு மக்களோட ப்ரெஷர் இருக்கு இல்லையா, டென்ஷனும் ப்ரெஷர் தான் அதிகரிச்சுட்டே போகுது. அதனால் சக மனிதனாக பார்த்தீங்கன்னா எல்லாரோட பேங்க் அக்கௌண்ட்லையுமே 1 கோடி 10 கோடின்னு போட போகிறது கிடையாது. ஆவரேஜாக ஒரு மக்கள் ஒரு நாளைக்கு 4 பேர் வீட்டில் சாப்பிடணும் என்றால் அவங்களுக்கு எவ்வளோ பணம் தேவை அப்படிங்கிற விஷயத்த வந்து 50 ரூபா 100 ரூபா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான பணத்தை வந்து ஒரு இந்தியனை ஆவரேஜ் சேலரியாக பார்த்தீங்கன்னா அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 2000 or 3000 கண்டிப்பான முறையில் போட சொல்லுவேன். அப்படி போட்டால் மட்டும்தான் அவங்க வந்து இந்த மாதம் சாப்பாட்டுக்கு நம்ம தயாராக இருக்கும், சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய வேலைகள் இருக்கு இல்லையா, துணிமணி வாங்குறதா இருக்கட்டும், கார் வாங்குறதா இருக்கட்டும், பைக் வாங்குறதா இருக்கட்டும், பெட்ரோல் போடுறதா இருக்கட்டும், அதுக்கு மட்டும்தான் நம்ம சம்பாதிக்க வேண்டியதாக இருக்கும்னு சொல்லிட்டு
டென்ஷனும் ப்ரெஷருமே இல்லாமல் கண்டிப்பான முறையில் அதுக்குண்டான வேலைகளை பார்த்துக்கிட்டே போவாங்க. சாப்பாட்டுக்கு எந்த விதமான பஞ்சமும் ஏற்படாது. ஸோ அஞ்சாவது சூப்பரான வாக்குறுதி என்னப்பான்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, முதல்வன் படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தில் சொல்கிற மாதிரி என்னையை நான் ஒருவேளை ஆக்ஷனில் நின்று ஜெயிக்க வச்சிங்கன்னா நீங்கள் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, சிஎம்மோட கஸ்டமர் சென்டர் இருக்கு இல்லையா அப்படின்னு ஒன்று அமைச்சிட்டு அங்கே வந்து 50,000 பேரை வந்து எம்ப்ளாயீஸ் மூலயமா உட்கார வச்சு, தமிழ் தெரிஞ்சவங்களை எம்ப்ளாயீஸ் மூலயமா உட்கார வச்சுட்டு சிஎம் கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு போட்டுட்டு மக்கள் குறைகளை வந்து நீங்கள் கால் பண்ணியே சொல்லலாம். கால் பண்ணி சொன்னால் 24 hours பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளான ஸ்டெப்ஸை வந்து எடுக்கப்படும் கவர்மெண்ட்லேருந்து. ஸோ இந்த மாதிரியான 5 வாக்குறுதியை தான் நான் வந்து மக்களுக்கு சொல்லி ஒருவேளை ஜெயிக்க வச்சாங்கன்னா நான் வந்து நிறைவேற்றுவேன். உங்களுக்கு என்ன தோன்றுதுங்க விஷயத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை கண்டிப்பான முறையில் மக்கள் எல்லா பேருக்குமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் குரூப்பாக இருக்கட்டும், எல்லா பேருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சூப்பர் வீடியோவில் அடுத்தவங்களை பார்க்க போகிறது உங்கள் நண்பன் நாராயணன். தேங்க்யூ நண்பா.